absolutely still. His vision is based on movement. வணக்கம் நண்பர்களே. ஸ்மார்ட் டிவிக்கு சார் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவர், பிராண்டட் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா போல்க் ஆடியோவில் எல்லாமே பிராண்டட் ஸ்பீக்கர்ஸு, சப்வூஃபரு, சென்ட்ரல் ஸ்பீக்கர் இதெல்லாம் பயன்படுத்தியிருந்தார். ஆல்ரெடி வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அவர் நீட்டாக ஆடியோ கேட்டுட்ருந்தார். ஆனால் இந்த சப்வூஃபரோட பாஸ் அவர் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அவருக்குள்ள ஒரு மன வருத்து மாதிரி அவர் நினச்சிருக்கிறாரு. நம்மளுக்கு நிறையா டைம் ட்ரை பண்ணார். நம்ம ஆல்ரெடி நம்ம எடுக்க மட்டும்னு பல வீடியோ நான் சொல்லியிருக்கேன். காரணம் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணிக்குவேன். காரணம் ஏதோ ஒரு இடத்துல நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பேன், வெளியில் போயிட்டுருப்பேன், ஒரு இடத்துல என்னால் இருக்கவே முடியாது. அந்த சூழ்நிலைனால சார் பார்த்திங்கன்னா எல்லாமே பிராண்டட் வாங்கியிருந்தார். வாங்கியிருந்தபோது பார்த்திங்கன்னா அவரோட அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலன்னு அவருக்குள்ள ஒரு தாட் இருந்திருக்கு. நம்மக்கிட்ட அப்டேட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் சார். இருக்கிற எக்யூப்மெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டு, நான் கொடுத்துருங்க அது செகண்ட்ஸ் மாதிரி நான் கொடுத்துடலாம்னு ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு. சரிங்க சார், நம்ம சென்ட்ரல் ஸ்பீக்கர் கம்பல்சரி சேஞ்ச் பண்ணியாகணும், சப்வூஃபர் ரெண்டும் சேஞ்ச் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஆடியோட டீட்டெயில் நான் கொடுத்துருவேன், அது நான் கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னு அவரோட வீட்டோட சைஸ் அனுப்பணுன்னே நான் சொல்லிட்டேன். லிவிங் ஹால் அது ஃபோட்டோ அண்ட் வீடியோலாம் அனுப்பிவிட்டார். மெயின் டோரு இன்னொரு கிச்சன் டோர் இருந்துச்சு, அதே ஒரு பக்கம் எல்லாமே கிளாஸ் போட்டிருந்தார். சோபா நல்லா ஒரு எக்கோ அரெஸ்டாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30% அரெஸ்டாக இருந்துச்சு. அது கூட டிவி பார்த்திங்கன்னா ஹை எண்ட் டிவி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இது கூட ஸ்டீமிங் பிளேயர் இதெல்லாம் வந்துருந்தார். அதெல்லாம் தேவையில்லை சார், ஸ்மார்ட் இருக்கா அப்படின்னே. ஓகே இருக்குது, உங்களுக்கு அதுலேயே நான் ரிசல்ட்டு கொடுக்குறேன், சரௌண்ட்லாம் வரல அப்படின் மாதிரி அவருக்குள்ளே ஒரு இது இருந்துச்சு. வேறு இது இல்லை, இருக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு சபூஃபரு பவர் ஆம்பிளிஃபயர், எல்சிஆருக்கு மட்டும் பவர் ஆம்பிளிஃபயர், சென்டர் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட்டு சபூஃபர் இதை மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தோம். 13 சபூஃபர் நம்மளோட நம்ம ஓன் மேக்கிங் உள்ள சபூஃபரு, 2 சபூஃபர் இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அது கூட சென்டர் ஸ்பீக்கர் இந்த பிளேஸுக்கு எவ்வளோ வாட்டேஜோ அது மட்டும் ரெடி பண்ணி கொண்டு வந்திருந்தோம். அதனுடைய ரிசல்ட்டை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சார். அப்படியே நம்ம பேச பேச அப்படி வீடியோவில் அவர் வரப்போகிறதில்லை. அதுக்கப்புறம் நமக்கு செட்டாக அடுத்த நம்ம டால்பி அட்மாஸ் அதுன்னு வந்துருச்சு. அடுத்த திரும்ப நம்ம மேல் வீட்டுக்கு வந்தோன்னா புதுசு இந்த வீட்டு இப்போ கட்டி ஒரு 1 இயர் தான் ஆகுது. சரி அப்போ கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிவா ஆடியோமா யூடியூப்பை பார்த்தோன்னே உங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம், உங்களுக்கு ஓயாமல் கால் பண்ண நீங்கள் கால் எடுக்கவே இல்லை. நம்மளுடைய ஒரு உண்மைக்கும் ஒரு 5 டைம் நான் கால், ஒரு 10-20 டைம் கால் பண்ணியிருப்பேன். ஒரு டைம் எடுத்து சார் நான் உங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சதோட சரி அதுக்கப்புறம் சரியான ரீப்ளை இல்லை. நான் அப்போ பட்ஜெட் ஒரு 2.5 லட்சம் நமக்கு ஹோம் தேட்டர் போய் தெரியாது, நமக்கு ஒரு 1.5-2 லட்சம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எய்மில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சரியான ரீப்ளை கொடுக்கலான்னு யூடியூப்பை பார்த்து பார்த்து அடுத்து மதுரையில் ஒரு 2 பேர் இருந்தாங்க அவங்களுக்கு அடித்தேன். அவரும் சரியான பழைய ஸ்பீக்கர் போகணும் சார், கம்பெனி ஸ்பீக்கராக போடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அட்வான்ஸ் கொடுக்குற மணி தான் இருந்துச்சு. அதுக்காண்டி அவங்களும் சரியான ரீப்ளை எனக்கு பார்த்து கொடுக்கல. அப்புறம் இன்னொரு அண்ணா மதுரை இன்னொரு அண்ணா அவர் எடுத்தாப்புல, அவர் எடுத்தோன்னே சார் உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னாப்புல. நான் ஒரு 2 வட்டம் துட்டு கொடுத்து ஏமாந்துட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் அந்த அண்ணன்ட்ட சொன்னால் நீங்கள் எல்லாமே கொண்டு வந்து என்ன நீங்கள் மாட்டி விடுங்க, மாட்டி விட்டோன்னே நான் உங்களுக்கு நான் பணத்தை வீட்டில் வந்து தந்துருந்தேன் அப்படின்னா எவ்வளோ நேரம் பட்ஜெட் ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டாப்புல. போட்டோன்னே சார் இப்படி தான் இருக்கும் அப்படின்னா சரி நம்ம ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம வாங்குவோம் அப்படின்ட்டு அந்த அண்ணன் வாங்கினேன். அந்த நெல்லாம் கொண்டு வந்து வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. அது நமக்கு நல்லா இருந்துச்சு. அந்த காலிபிரேஷன் மட்டும் அது சரியாக இல்லாமல் இருந்ததுனால இன்னொரு அண்ணன் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் நீங்கள் 11 சேனல் வாங்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க மெயின்டெயின் பண்ணாங்க. அப்படி இல்லைல்ல சார், ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட்டு அது கூட அந்த டியூன் பண்ணுறது அதனோட கண்டென்ட்டு இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் கரெக்டாக பார்க்க பக்குவப்படல. நமக்கு ஆரம்பத்துலேருந்தே சிவாவுடைய ஹோம் தேட்டரு அந்த மெயின் அந்த சப்வூஃபர் அது அவர்கிட்ட வாங்கணுங்கிற ஒரு நமக்கு ஒரு எய்ம் அது ஆரம்பத்துலேருந்தே இருந்துச்சு. அது என்ன தவிரமா 12 இன்ச்சு நமக்கு அந்த கம்பெனி இது போல்க் ஆடியோ அது எதுவும் வச்சு பார்த்தாலும் அதனுடைய எஃபெக்ட் வரல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட இதோட 15 இன்ச்சு கேட்டால் சார் உங்களுக்கு 15 இன்ச்சு சப்வூஃபர் இதுக்கு முன்னாடி வச்சுருந்த சப்வூஃபர் போல்க் ஆடியோ போட்டு ஒரு வீடியோ போட்டோடனே நமக்கு திருப்தி ஆயிருச்சு. ஒரு தியேட்டர்ல போய் உட்கார்ந்த ஃபீலிங்கு அதுக்காண்டிதான் தியேட்டருக்காண்டிதான் எங்களுக்காகவே நான் அதாவது பாத்தீங்கன்னா நானா வந்து இங்க லைவ்ல இருக்கிறக்காக சொல்றீங்களா? லைவ் முடியாது, பட்டது சொல்றேன், பட்டதை சொல்றேன். ஃபர்ஸ்ட்ல வந்து இது வரைக்கும் எனக்கு ஹோம் தியேட்டர் மாதிரி ஃபீலிங்கே இல்லை. தியேட்டர்ல போய் படம் பார்த்துட்டு வந்த ஃபீலிங்கு இங்க வீட்டுல கிடையாது. அதுக்கப்புறம் நேத்து நீங்க வந்து நேத்து வேட்டையன் படம் பார்த்து வந்தா அப்ப கூட அந்த ஃபீலிங் அங்க இருந்து உள்ள ஃபீலிங் வீட்டுல இல்ல. வந்து கூட என் ஒய்ஃப்ட சொன்னேன், சரி நாளைக்கு வந்து மாட்ட வராங்கல்ல சப்வூஃபர் போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு.
நீங்க மாட்டி இப்ப அமேசான்ல ஒரு பிரைம் படம் போட்டோடனே அது நமக்கு ஒரு திருப்தியை கொடுத்துருச்சு. இல்ல இதுக்கு முன்னாடி டிவைஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்களா, அதுல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலையா? அந்த பிளேயர் அது ஒரு ஆள் சொல்லி அவர்கிட்ட ஒரு 40,000 ஒரு ஜோட்ட பிளேயர்னு சொல்லி அது ஒண்ணு வாங்கி வச்சு அது இருந்தா சும்மா தூங்கிட்டு இருக்கு. அதனுடைய எஃபெக்டும் அது சரியா கிடையாது. நமக்கு டிவியில உள்ள இது அமேசான் இப்ப நீங்க போட்டோம்னா டைரக்டாவே அது வந்துருச்சு. இப்போ நமக்கு அதில் ஒரு 40,000 அது என்ன ரீசன் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டிவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையண்ட் டிவி. நமக்கு இந்த 1 lakh மேலே எந்த பிராண்டட் டிவிக்குள்ளே போனீங்கனாலும் சரி, சோனியாக இருந்தாலும் சரி, அல்மியூட் போடுவேன். 1 lakh மேலே எந்த ஒரு டிவி போனீங்கனாலும் பிராண்டட் டிவியில், அதாவது சோனி, எல்ஜி இது மாதிரி எதில் போனீங்கனாலும், நீங்கள் ஓஃபோ இது மாதிரி நல்ல பிராண்டட் டிவி எது போனீங்கன்னா, இன்ஃபோக்கஸ் இது மாதிரி, பாஸு இது மாதிரி டிவியில இருக்குது, பிராண்டட் டிவி இருக்குது. அது மாதிரி எதில் போனீங்கனாலும் உங்ககிட்ட எல்லாமே இப்போ லேட்டஸ்ட்டாக வர எல்லா டிவியிலும் ஸ்மார்ட்டில் உங்களோட டால்பி அட்மாஸ்லேருந்து சவுண்டு எல்லாமே, ஹார்ட் டிஸ்க் எதுனாலும், ஸ்ட்ரீமிங் பண்ணுறது எதுனாலும் சரி, பக்காவாக இருக்கும். ஆடியோ நல்ல ஸ்ட்ரென்த்து கிடைக்கும் கிடைக்கும். இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி குறைஞ்சபட்சம் ஒரு 6 lakhs பக்கமாக இருக்கும் இருக்கும். அதனால அந்த இந்த டிவியில் உள்ள ஆப்ஷன்ஸ் பிளேயர் தேவையில்லை. ஒரு மீடியா பிளேயர் ஸ்ட்ரீமிங் பண்ணுதுன்னா அது ஒரு ஹோம் சினிமா தேட்டருக்கு டெடிக்கேட்டாக ஒரு ஹோம் சினிமா தேட்டர் இடத்துல ஒரு டிவி வச்சு அது ஸ்ட்ரீமிங் பண்ணி அதில் நம்ம கொண்டு போக முடியாது கொண்டு போக முடியாது. நாம ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ப்ரொஜெக்டர். அப்போ அந்த இடத்துல மீடியா பிளேயர் பண்ணலாம், ஸ்ட்ரீமிங் பண்ணலாம் பண்ணலாம். ஆனால் இப்போ நம்ம டிவிக்கு மட்டும்தான் அப்படின்னா டிவிலையும் அதோட ஸ்ட்ரென்த்து ஆடியோ இதில் கிடைக்கும் கிடைக்குது. வீடியோ இது டைரெக்டாக கிடைக்குது, ஆடியோ இதில் இருக்கிற ப்ராசஸர்லாம் அது மாதிரி சவுண்ட் ப்ராசஸர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கு, சவுண்டு நல்லாவே எடுத்து கொடுக்குற மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸும் உள்ளதும் எல்லாமே இதுலேயே இவங்க கொடுத்துருக்கான். நம்ம ஆர்க்கு வழியே எடுக்கும்போது நல்லாவே ஆடியோ நல்ல ஸ்ட்ரென்த்தாக கிடைக்கும் கிடைக்கும். அப்படி இருக்கிறது நமக்கு வந்து மீடியா பிளேயர் தேவையில்லாது. ஆமாம், கண்டிப்பாக மீடியா பிளேயர் தேவை. அதாவது ஒவ்வொரு ஆட்களும் வந்து அவங்களுடைய இதைத்தான் அவங்க சொல்கிறாங்க, சார் இந்த ஸ்பீக்கர்லாம் சரி கிடையாது, லோக்கல் ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்க, ஸ்பீக்கர் கொஞ்சம் ஹையண்டாக போடுங்க. ஸ்பீக்கர் லோக்கல் அப்படிங்கிறதுலாம் ஒரு இதே கிடையாது. அப்போ இது போய் சைனாவில் போனால் அது லோக்கல் தானே? லோக்கல் தான். ஆனால் அவங்க சொல்கிறாங்க இதே போல்கே உங்களுக்கு வந்து கம்மியானது, நீங்கள் இதோட ஹை பிராண்ட் வாங்கி போடுங்க. ஹை பிராண்டுங்க சொல்ல நமக்கு வந்து பட்ஜெட் தான் ஜாஸ்தி போகுது. இப்போ உங்ககிட்ட வர சொல்ல பட்ஜெட்டே கம்மியாகிறது, இதோட பாதி பட்ஜெட்ல நமக்கு முடிஞ்சது. எங்ககிட்ட பட்ஜெட்டுங்கிறதுன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. நார்மலாக இருக்கிற அதாவது இப்போ தான் என்ட்ரி ஆடியோக்குள்ள என்ட்ரி புதுசாக வராங்க பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் பார்த்தோன்னே பயந்துக்குவோம். ரொம்ப ஐயன் தெரியல. அதாவது ஸ்டார்டிங் நானும் ஒரு 1-1.5 kg பண்ணிடலாம் நினச்சேன், லாஸ்ட்டாக ஒரு 6 lakh மேலே போயிருச்சு ஸ்பீக்கர் ஐட்டத்துக்கு. இப்போ அந்த ஸ்பீக்கரே வர்றவங்க இதுவே லோன் சொல்கிறாங்க, இதோட ஹை எண்டு போடுங்க சார் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ ஹை எண்டுக்கு போனாலும் சரி, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் செலவு பண்ணி ரொம்ப தேவையில்லாமல் இழுத்து, அதாவது ஒவ்வொருத்தங்க வந்தாங்கன்னா ஒவ்வொரு பிராண்டை உள்ள அவங்களோட இதை தான் மோட்டிவ். இப்போ வந்து எனக்கு இந்த மீடியா பிளேயர் தேவையே கிடையாது, அவங்க வந்து அதை போட்டு இந்த பொருள் 50,000 வேஸ்ட் பண்ணி விட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்பீக்கர் போட்டிருந்தோம், 2 ஸ்பீக்கர் இது சப்வூஃபரு கம்பெனி உள்ளது. இப்போ அதில் பாதி ரேட்டு தான் உங்கள் சப்வூஃபர் வருது. இப்போ அதாவது போல்கடியில் ஒரு ஸ்பீக்கருடைய சப்வூஃபரோட ரேட்டே 60,000 சொல்கிறாங்க. அதாவது கம்பெனிக்குள்ளது பிராண்டு 60 ரூபா, நீங்கள் எனக்கு ரெண்டு எனக்கு 60 ரூபாய்க்கு தான் கொடுத்துருக்கீங்க. இப்போ கம்பெனி தான் ரொம்ப பக்காவாக இருக்கும், ஆடியோ கம்பெனிக்கு பக்கத்தாண்டு வரவே முடியாதுன்னு மைண்டை வந்து அவங்க வந்து கஸ்டமர் மைண்டை அவங்க வந்து மாற்ற தான் செய்கிறாங்க. ஒவ்வொருத்தங்க அவங்க பிராண்டை உள்ள நினைக்கணும், அவங்களுடைய பிஸ்னஸ்காண்டி தான் நினைக்கிறாங்களே தவிர. சார் இப்போ இப்போ உங்ககிட்ட வந்தாங்கன்னா சார் பாதி ரேட்லேயே வந்துடுது, அந்த திருப்தியில் கிடைச்சிருச்சு. ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு அந்த அமேசான் பிரைம் வச்சு ஒரு படம் பார்த்தோன்னே அந்த தியேட்டர் எஃபெக்ட் வந்துருச்சு. அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் அதில் திருப்தி ஆயிருச்சு. இல்லை அது சரி, இந்த கேலிப்ரேஷன் டியூனில் இப்போ நான் என்னென்ன கேலிப்ரேஷன் உங்களுக்கு பண்ண, இதுக்கு மேலே வந்து அவர் 1.5 மரமாக ஃபோனை வச்சு ஆடி இருந்தார், அவர் துட்டெல்லாம் சொல்லக்கூடாது வெளியே கொடுத்தது. இப்போ நீங்கள் வந்து 2 நிமிஷத்தில் லேப்டாப் ஓப்பன் பண்ணீங்க, கரெக்டாக அதுக்குடைய கல்குலேஷன் எல்லாமே கரெக்டாக வந்துருச்சு. இது எக்ஸ்பீரியன்ஸ் தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதாவது இதுக்கு முன்னால் இருந்தது இப்போ நல்லா திருப்தியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொன்று, ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் கை கொடுக்கணும். மெயின் ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் தான், நீங்கள் கேலிப்ரேஷன் வந்து 1% தான் டியூன் பண்ணுறது. அதாவது உங்கள் நீங்கள் எங்கே பிளேஸ்மெண்ட்ல உட்காடுறீங்களோ அங்கே அன்பேலன்ஸாக சவுண்டு இருக்குது பார்த்தீங்களா, சவுண்டு ஒன்று கூட இருக்கும் ஒன்று குறைவாக இருக்கும். அது ரெண்டு காதுக்கு சென்டர் ஹெட்ஃபோனில் கேட்குறோம்ல எல்லாரும் வந்து இதை வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிஸ்னஸாக தான் பார்க்குறாங்க. இப்போ கொடுக்கணும், அவங்கள்ட்ட துட்டு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எய்மில் தான் பார்க்குறாங்க. அதாவது இப்போ இந்த சிவா ஆடியோங்கிற அவங்க வந்து வளர்க்கணும். இல்லை இல்லை, நம்ம மெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வந்து மக்கள் மனசில் கொண்டு வரணும் நிறைய. அப்படி கான்செப்ட் இல்லை, நான் ஃபஸ்ட்டு ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா நான் பார்க்காது பிராண்டட் இல்லை. நான் அது வீடியோவில் நான் எது நான் பார்த்துருக்கேன், நிறைய பெரிய ஹோம் தேட்டர்லாம் வீடியோவில் தேட்டர்லாம் போடுறீங்க, கம்பெனி ஆம்பு தான் வைக்கிறீங்க, கம்பெனி தான் வைக்கிறீங்க. மற்றபடிக்கு செலவை கம்மி பண்ணி பவர் ஆம்பு ஸ்பீக்கர் எல்லாம் உங்களுடைய போட்டோன்னா அந்த எஃபெக்ட் வந்துடுது இல்லை அதில்.
இல்லை அப்படிங்கிறது இல்லை, என்னோட கான்செப்ட் வேறுங்க. என்னோடது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா ஹோம் சினிமா தேட்டருங்கிறது, ரியல் கமர்ஷியல் சினிமா தேட்டரோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அது கிளைண்ட் கொண்டு போய் சேர்த்தணும். அது எவ்வளோ பட்ஜெட் பண்ணலையா கஸ்டமைஸாக கொண்டு போக காரணம் என்ன, காரணம் என்னென்னா நான் எல்லா பிராண்டு எக்ஸ்போ எங்கே நடந்தாலும் சரி, எம்ஜெட்டு நடத்துகிறேன் எடுத்தாலும் எந்த பிராண்டு எடுத்து நடத்தினாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் போட்டு கொடுத்து கடந்த 5 வருஷம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நிறைய யூடியூப் சேனல் வச்சுருந்தோம், அதெல்லாம் காப்பிரைட்டில் அப்படியே போயிடுச்சு. ஏன்னா என்ன யூடியூப் நாலேஜ் எனக்கு அதிகம் கிடையாது. இப்போ கடந்த இது ஒரு 8 வருஷமாக இந்த சேனல் இருக்குது, இந்த சேனல் அப்படியே தற்காப்பு பண்ணிட்டேன். ஆனால் தரையில் உட்காந்து தான் வேலை செய்வேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேயே நான் எல்லா பிராண்டு எங்கே இருந்தாலும் சரி, நல்ல ஹைஎண்ட் பிராண்ட் எது இருந்தாலும் ஸ்பீக்கர் எங்கிட்ட கிளைண்ட் இருந்தாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்கும் போது அவங்கள வந்து பணம் இன்வெஸ்ட் இருக்கும், ஆடியோங்கிறது குவாலிட்டி இருக்கும், ஆனா அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ், அந்த படத்துக்கு உண்டான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறது இருக்காது இருக்காது. அந்த குவாலிட்டி மட்டுமே வச்சுட்டு அந்த அதையே பிராண்ட் அதையே திணிச்சா குவாலிட்டி குவாலிட்டி குவாலிட்டியோட சவுண்ட் கேட்கணும். பிராண்ட் பிராண்ட் சொல்லி மக்கள் மனசுல வந்து அவங்க பிராண்ட் இல்ல பிராண்டாவே இருக்கட்டும். இப்ப அந்த எஃபெக்ட் வர மாட்டக்குல்ல, எஃபெக்ட் வராது காரணம் சொல்ல வரேன். சொல்ல வரது என்னன்னா, இந்த ஸ்பீக்கருக்குன்னு இருக்கிற பிளேஸ்மெண்ட்டு அந்த இடமும் இருக்கு, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்பீக்கரை அதனோட வாட்டேஜ் அந்த என்னோட என்க்ளோஸ் சைஸ். இப்போ இவ்வளோ இந்த கைஸோட துளிக்கூண்ல ஸ்பீக்கரு 500 வாட்ல இருக்குது, பிராண்டட்ல. இது இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல 30 வாட் இருக்குது, பிராண்டில் பிராண்டில். இப்போ இவ்வளோ பெரிய என்க்ளோசர் வச்சு பெரிய ஸ்பீக்கரை வச்சு வெறும் 30 வாட் ஏன் கொடுக்குறான், இத்தனோண்டு ஸ்பீக்கரை வச்சு ஏன் 500 வாட் கொடுக்குறாங்கன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. நினைக்கிறது இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய ஸ்பீக்கரை விட இந்த ஸ்பீக்கர் விலை ஜாஸ்தியாக இருக்குது, சின்னதாக இருக்கிற ஸ்பீக்கர் தான் இருக்கும். ஏன் என்ன ரீசன்னு யாரும் யோசிக்கிறது இல்லை. இவ்வளோ 500 வாட் ஹேண்டில் பண்ணுற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூம்களுக்கு மட்டும் சின்ன ரூமில் கேட்கணும், ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சவுண்டெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி கேட்கணும்னு அதை என்க்ளோசர் சின்னதாக பண்ணிடுவாங்க. அந்த டீட்டெயில் அதிகமாக வர மாதிரி சவுண்டு கொண்டு வந்து சின்ன உருவத்துக்குள்ள அடக்குவான். அந்த டெக்னாலஜிக்கு தான் அவன் காசு வாங்குறான், காசு வாங்குறாங்க. இந்த பெரிய என்க்ளோசர் போட்டு பண்ணுறதுக்கு காரணம் த்ரோ த்ரோ இடம் ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த ஏரியா, அதை ஆக்கிரமிப்பு பண்ணணும், அந்த சவுண்டு கொண்டு போய் கிளைண்ட் காதில் கொண்டு வரணும் கொண்டு வரணும். அதே சேம் டைமில் அதிக வாட்ஸ் போக காசு அதிகமாக கூட இருக்கும், கூடுதல் ஆம்ப்ளிஃபையர் அதிகமாக வேணும், இந்த இடமெல்லாம் பவர் கன்சியூம் அதிகம் உண்டு. அப்போ என்ன ஆகுனா ஸ்பீக்கரோட என்க்ளோசரை அந்த டயஃப்ராம்லாம் பெருசு பண்ணிடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா நீங்கள் உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் அதுக்கு தகுந்த காஸ்ட்லியான கோன்லாம் போடும்போது அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் குறையும், அந்த ஜாரிங்லாம் கிளாரிட்டியாக இருக்கும், எல்லா ஃப்ரீக்குவன்சியும் அதில் ஹேண்டில் பண்ணுற மாதிரி கிராஸ் ஓவர் டியூட்ரு ஒவ்வொரு ஸ்பீக்கருக்கு தகுந்த மாதிரி, ஒரு ஸ்பீக்கர்னா ஒரு ஊஃபர்னா எவ்வளோ ஹேண்டில் பண்ணுறோம், அந்த ஸ்பைடரு அந்த மேலே இருக்கிற ஊஃபர் இது மாதிரிலாம் இருக்குது டிசைன் பண்ணி. நாம் எல்லாமே காம்போ பேக்கேஜில் வாங்குகிறோம், எல்லாம் மல்டிமீடியாவுக்கு மேலே உள்ளது பேக்கேஜ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஹையண்டுக்கு யாருமே இப்போ மேக்ஸிமம் போகிறதில்ல. இன்வால் ஸ்பீக்கர் சொல்கிறாங்க, இன்வால் ஸ்பீக்கர் அது பிளேஸ்மெண்ட் எல்லா பக்கம் எவ்வளோ, அந்த ஸ்பீக்கரோட பிளேஸ்மெண்ட் ஏரியா எவ்வளோ, அந்த ஏரியாவுக்கு எத்தனை சீட் வைக்கிறோம். இப்போ ஒரு 2 பேர் படம் பார்க்குறாங்க, 3 பேர் ஒரே ரோ அப்படிங்கும்போது 7.1 சேனல் அவ்வளோதான், அது கவர் பண்ணிடும். ஒரு 3 ஸ்டேஜ் வருது, இப்போ ஒரு 1st, 2nd, 3rd அப்படிங்கிறது அந்த சென்ட்ரலில் இவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். காரணம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, முன்னாடி இருக்கிறவங்களுக்கு கேட்காது, எல்சிஆர் அடிக்கும், பின்னாடி இருக்கிற ரியர்மெண்ட் இருக்கும், சென்ட்ரல் இருக்கிறது 360 டிகிரி சவுண்ட் கேட்கும். 360 டிகிரியும் ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், எக்ஸ்டெண்ட் பண்ணும். அது லவுட்னஸ்க்காக இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுக்காக. அது நிறைய உள்வாங்கிறது இல்லை, ஏன் எதுக்காக அது பண்ணுறாங்க. சப்வூஃபர் அதே மாதிரி தான், இந்த இடத்துல எப்படி அது எல்லா ஸ்பீக்கரும் அமுக்காமல் அதாவது டேமினேட் பண்ணாமல் கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு அந்த உங்களுக்கு வந்து அந்த பஞ்சு கிடைக்கணும், எங்கெங்கே தேவை கிடைக்கும், எவ்வளோ கட் ஆஃப் ஃப்ரீக்குவன்சி, எந்த இடத்துல அந்த பஞ்சு இருந்தால் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. வாய்ஸ் அப்படி தான், சென்ட்ரல் ஸ்பீக்கர் யாரும் முக்கியத்துவம் கொடுக்குறது இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு உங்களுக்கு சென்ட்ரல் ஸ்பீக்கரில் வாய்ஸுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நல்லா சூப்பராக இருக்குல்ல சவுண்டு, பக்கத்தில் கட்டாப்பில் இருக்குது, முதல்ல வந்து சவுண்ட் எவ்வளோ இருக்காது, த்ரோ ஸ்பீக்கர் த்ரோ இல்லை நம்ம டிஸ்டன்ஸுங்கிறதுனால. இப்போ நீங்கள் வச்சு அது வந்து பிராண்டட் ஸ்பீக்கர், ஆ பிராண்டட் அது. ஆ இப்போ நம்ம ஸ்பீக்கர் மாட்டினதுக்கப்புறம் நல்லா பக்கத்தில் நல்லா கேட்குது சவுண்ட் எல்லாமே, ஆக்ஷன் எல்லாமே கரெக்டாக அந்த சேனலுக்குள்ளது, அந்த டால்பி அட்மாஸ்குள்ளது சவுண்ட் எல்லாமே கரெக்டாக அதனுடைய இது வருது. இப்போ உங்களை சுற்றி சுற்றி கேட்குற மாதிரி கேட்குற மாதிரி சவுண்ட் வருது, அது சேம் அந்த பாஸும் கிடச்சிருச்சு கிடச்சிருச்சு. இவ்வளோ தூரம் நீங்கள் தேடினாலும் கிடைக்கும். 6 லட்சரூபா செலவு பண்ணி மேற்கொண்டு எனக்கு ஒரு 2 லட்சரூபா செலவு தான் சொன்னாங்க, ஆனால் இப்போ நீங்கள் எனக்கு கொடுத்ததில் ஒரு அதில் பாதி கூட வரல, அதனுடைய திருப்தி எனக்கு எப்பவுமே வந்துருச்சு. கம்பெனியில் போகாமல் கம்பெனியில் ஒரு பவராக மட்டுமே 2,50,000 ரூபா சொன்னாங்க, இப்போ எனக்கு அதனுடைய பாதி ரேட்டு எனக்கு ஒரு 1 குள்ளேயே எனக்கு பவராம்ப்பு வந்துருச்சு, சப்பு வந்துருச்சு, சென்ட்ரல் ஸ்பீக்கரும் வந்துருச்சு,
அதனுடைய திருப்தியும் கிடைச்சிருச்சு. இல்லை இதில் ஒன்று என்னென்னா வச்சுக்கோ, அந்த பவர் ஆம்பிளிஃபயர்னு வெறும் சென்ட்ரஸ் இந்த சப்வூஃபருக்கு மட்டும் இல்லை, எல்சிஆருக்கும் கொடுத்துருக்கோம். ஃப்ளோர் ஸ்டாண்டு இப்போ இது இதனுடைய வாட்டேஜ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு பேர் சேனல், அதாவது ஒரு சேனலுக்கு அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க, 205 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக லோட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 வாட்ஸ் 50 வாட்ஸ் தான் எடுக்கும். ஆனால் அந்த டவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு குறைஞ்சது 100 வாட்ஸ்க்கு மேலே இருக்கணும். 50 வாட் கொடுக்கும்போது உங்களுக்கு அது த்ரோ இருக்காது, த்ரோ இருக்காது. இந்த சென்டர் அப்படி தான் இது பண்ணி, இப்போ 4 சரவுண்ட் ஸ்பீக்கருக்கும் மேலே உள்ள ஹைட் ஸ்பீக்கருக்கு மட்டும்தான் நல்லா இதில் லோடு கொடுத்துருக்கேன், இதில் டெனானில் லோடு கொடுத்துருக்கேன். எல்சிஆருக்கு நம்மளோட பவர் ஆம்பிளிஃபயர் எல்சிஆர், ஆமாம், கண்டினியூஸ் பவர் பார்த்தீங்கன்னா அதில் 150 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ங்க, ஆர்எம்எஸ். அதனால தான் அந்த த்ரோ உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியர். அதாவது நமக்கு வந்து 2 டவருக்கு சென்டருக்கு சப்புக்கு பவர் ஆம்ப், ஆமாம், எல்லாத்துக்கும் இப்போ பவர் ஆம்ப். அதனோட வாட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட அதில் இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மர் வாட்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் இது இது வந்து டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 800 வாட்டுக்குள்ளே தான் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா 1500 வாட்ஸ் போட்டிருக்கேன். இப்போ அதனால தான் அந்த பவர் எல்சிஆர் பவர் எடுத்து, ஆமாம், எடுத்து கொடுக்குது கொடுக்குறது. அதனோட அதனோட இது மட்டும் பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ் சப்வூஃபர், ஆமாம், இது 200 வாட்ஸ் கீழே இருக்குது. ஆர்எம்எஸ்ல நான் சொல்கிறேன், பீக்கில் சொல்ல, ஆர்எம்எஸ் மட்டும். அதுக்கு மேலே பவர் ஆம்பிளிஃபயர் இதுவே உங்களுக்கு நல்ல ஃபுல் பவர் கிடைக்கும். இது 13 இன்ச் சப்வூஃபர், 13 இன்ச் சப்வூஃபர், 13 இன்ச் சப்வூஃபர், ஆமாம். என்க்ளோசர் பார்த்தீங்கன்னா HDHM இருக்கு, அதனால தான் அந்த கிராஸோ அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் சேம்பர் கொடுத்துருக்கோம். சரி சரி சரி, ஆமாம், ப்ரெஷர் சேம்பர் கொடுத்துருங்கனே அந்த அந்த பாஸ் உங்களுக்கு அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக இருக்கு காரணம் சவுண்டு, ஆமாம். உங்களுக்கு இன்னொன்று மெயின் பார்த்தீங்கன்னா ஆடியோ பார்த்தீங்கன்னா ஜாரிங் இருக்காது. நமக்கு இப்போ தியேட்டரில் அந்த பாட்டு வந்ததுலேருந்து அந்த ஃபீலிங் இப்போ இருக்குது இதில். ஆமாம், நாம் இதுவரைக்கும் நம்ம நிறைய இடத்துல கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ சமீபத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆடியோ இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் சுத்தமாக ஆடியோக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ்டி ஆம்பிளிஃபயர் வந்துருச்சு. ப்ளூரேலேயே பார்த்தீங்கன்னா தி ஸ்பீக்கர் மல்டிமீடியா எல்லாமே அதிலேயே கண்டென்ட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி. எங்களுக்கு டீகோடர் கிடைக்கல சைனாவிலிருந்து கிடைக்காதங்காட்டி நாங்கள் அதை நம்பி ஃபைட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அனலாக்கில் கொடுத்துட்டு இருந்தாங்க, அனலாக் ஆம்பிளிஃபயர் போட்டுட்டு இருந்தோம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிறிஸ்டல் கிளியராக அப்படிங்கிற மேலே கஸ்டமர் கேட்க மாட்டாங்க. ஃபைட் பண்ணணும், பிரியணும், சவுண்டு பிரியணும், சவுண்டு பிரித்து கொடுத்தா போதும், நல்ல சப்வூஃபர் வந்தால் போதும், ஃபுல்லாக வைப்ரேஷன் வரணும் அப்படி கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா நான் டிரான்சிஸ்டர் ஆடியோ இது மாதிரி ஒரு சிலதில் நம்ம ஓனாக பிசிபிலாம் டிசைன் பண்ணி கிறிஸ்டல் கிளியராக அந்த சவுண்டெல்லாம் தக்க தெளிவாக அந்த சவுண்டை மையப்படுத்துகிற மாதிரி இந்த ஸ்பீக்கர் பிளேஸ்மெண்ட்டு ட்ராவல்ஸ் பஸ் பண்ணும் போதும் அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒன்று ரெடி பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி பிராண்டட் இருக்கும், பிராண்டட் ஹை அவுட்புட் எடுத்து நான் அப்போயே பார்த்தீங்கன்னா ஏவி ரிசீவில் ஃப்ரீ அவுட்புட்னு ஒன்று இருக்காது, சப்புக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க ஒரு காலகட்டத்தில். சப்வூஃபரே ஃபஸ்ட்டு வந்த மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஏவி ரிசீவ்னு கொடுக்கும்போது சப்வூஃபருக்கு மட்டும் ஃப்ரீ அவுட்புட் கொடுத்துருந்தாங்க. ஹையெண்டில் மட்டும்தான் ஃப்ரீ அவுட்புட் வெளியில் வரும் அப்போ அதை மட்டும் ஆர்சிஎல் வரும். இப்போல்லாம் எக்ஸ்எல்ஆர் அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க, பப்ளிக் ஆடியோ எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி இதுலேயும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டு, ஏன்னா ஏரியா பெருசாகுது நாய்ஸ்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறலாம் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நான் அதிலிருந்தே ஆடியோ அவுட்புட் எடுத்து ஹையிலிருந்து அதுக்கப்புறம் பவர் ஆம்பிளிஃபயர் பண்ணி நம்ம ஏவி ரிசீவர் அடி வாங்காத மாதிரி இதில் கம்மியான வாட்ஸு தான் இருக்கும் இருக்கும். அந்த வாட்ஸ் நம்ம கூட பண்ணியெல்லாம் நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறேன், ரெடி பண்ணி கொடுத்து அதெல்லாம் நிறைய சேனலில் போயிருச்சு. அப்போலாம் பேக்கப்னு ஒன்று எடுக்கிறதுக்கு எனக்கு பிசிக்கு இன்வெஸ்ட் பண்ண காசு இல்லை அதில், அந்த டைமில் எடுத்தனே மொபைல் எடுக்குவோம் இல்லைன்னா சின்ன கேமரா ஒன்று ஒன்று சோனியில் வச்சுருந்தேன், அப்படியே எடுத்து அப்லோட் பண்ணி பிசியில் போட்டு அப்படியே எடிட் பண்ணி போட்டுருவேன். அந்த சேனலில் காப்பிரைட்டில் இப்போ ஃபாரினுக்கு ஒரு அண்ணனுக்கு அனுப்பிச்சி விட்ருந்தீங்களா 5.5 ஆம்ப் பவர் ஆம்ப், இல்லை 5 சேனல் பவர் ஃபைவ் சேனல் பவர் ஆம்ப், அதை பார்த்தோன்னா நம்ம கூட கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இப்போ உங்ககிட்டயே வாங்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வச்சு உங்ககிட்டயே சொல்லியாச்சு, நீங்களும் கொண்டு வந்து மாட்டி விட்டீங்க, மன திருப்தியாக இருக்குது. இது 5.2 இது நமக்கு 3.2 இதுனே
அப்படி இல்லை இல்லைங்க, இது பவர் ஆம்பிளிஃபையர் அவ்வளோதான். இந்த 5.1 7.1 கிடையாது, பவர் ஆம்பிளி, பவர் ஆம்பிளிஃபையர். இப்போ உங்களோட ஃப்ளோர் ஸ்டாண்ட் ஸ்பீக்கரோட ஃபெசிபிக் நம்மளோட வீட்டுக்கு எதோ போட்டிருக்கீங்க, அவ்வளோ இல்லை இல்லை, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அனுப்பிவிட்டீங்க மாடல். ஆமாம், அந்த மாடலுக்கு உண்டானது இப்போ போல் கார்டியே இவ்வளோதான், இதுதான் ஹேண்டில் பண்ணும். இப்போ இதுக்கு மேலே இதே வாட்ஸ்ல வேற ஸ்பீக்கர் வேற சேம் இதனுடைய வாட்ஸ்லயே இதனுடைய ஹோம்ஸ்லயே இருக்கிற எந்த ஸ்பீக்கர்னாலும் இந்த ஆம்பிளிஃபையர் இதோட ஹை வோல்டேஜ் நம்ம ஸ்பீக்கர் வாங்கினோம்னா இது சப்போர்ட் பண்ணுமா? அப்படி இல்லை, குறிப்பிட்டுக்கு மேலே போனால் ப்ரொடெக்ஷன் ஆகும், ஹீட் 70 டிகிரிக்கு மேலே போனால் ப்ரொடெக்ஷன் ஆகும், ஹீட் ஆயிரும். அது ஒன்று இருக்குது. இப்போ 16 ஓம்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு பிலோவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஓம்ஸ் கூட என் நம்ம பவர் ஆம்பிளிஃபையர் ஹேண்டில் பண்ணுறோம். ஆனால் ஹீட் அதிகமாகும், கீழே வர வர ஹீட் அதிகமாகவும் வாட்ஸ் கூட இருந்துச்சுன்னா அதனோட கிராஸ் ஓவர்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக எடுக்கும். எடுக்கும் போது ஹீட் டக்குன்னு ஆகும், உடனே ப்ரொடெக்ஷன் ஆயிடும், ஆயிரும், ஆஃப் ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக படம் பார்த்துட்டே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் 24 ஹவர்ஸ் ஆன்ல வச்சுருக்கனா 24 ஹவர்ஸ் நீங்கள் லோடு கொடுக்கலாம், எதுவுமே ஆகாது, ஹீட்டு கூட வராது பாருங்க, வராது வருங்க. இப்போ என்ன ரூம் ஹீட்டோ அதோட ஒரு 2 டிகிரி தான் அதிகமாக இருக்கும், அதுக்கு மேல அதிகம் இருக்கவே இருக்காது. ஒரு 40க்குள்ளேயே நிற்கும், 70 டிகிரி போகும்போது ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆயிரும், ஆட்டோமேட்டிக். அதுக்கு மேலே போனால் காம்பனன்ட்லாம் வீக் ஆயிரும். அவன் கொடுக்குறான் கிட்டத்தட்ட 200 டிகிரி போனாலும் என்னோட காம்பனன்ட் வீக் ஆகுதுன்னு டேட்டா ஷீட் இருக்குது. நான் வாங்குற இதுவே 80க்கு மேலே சவுண்ட் வச்சா ஹீட் ஆயிட்டுனா ஆஃப் ஆயிருது இல்லை எதுங்க? ஆமாம் ஆமாம், இது ஆகும் ஆகும் கண்டிப்பாக. ஆ, இதுலேயும் ப்ரொடெக்ஷன் இருக்கு, எல்லாத்துலேயுமே ப்ரொடெக்ஷன் இல்லாமல் இருக்காது. இப்போ அதுமாதிரி நம்ம பவர் ஆம்பும் ஹீட் ஓவர் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஆகும். ஃபேனை தேவையில்லாத ஓடாது, ஹீட் ஆனால் மட்டும்தான் ஓடும், ஓடும். இப்போ நீங்கள் இந்த ஏவிரேஷில் இந்த ஃபேன் தேவையில்லை, தேவையில்லை, இனிமேல் தேவையில்லை. ஆ, இது ஹீட்டே ஏறாது இனிமேல், ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அதில் கொடுத்துட்டேன். சரி சரி, பாருங்க, இது இந்த ஃபேனுங்கிறது பெருசாக தேவையில்லை, இந்த நாய்ஸே இல்லாத கூட பண்ணலாம். அது எங்களுதுலேயே தேவையில்லாத ஃபேனோடது ஹீட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 டிகிரி தாண்டும்போது மட்டும்தான் ஃபேனோட உடனே டக்குனு குறைஞ்சிரும், குறைஞ்சிரும், உடஞ்சிரும், ஆட்டோமேட்டிக். அப்போ ஃபேன் ஓடிடும் அதில். ஆமாம் ஆமாம், எல்லாத்துலேயும் சென்சார் வச்சிருக்கும், சென்சார் கொடுத்துருக்கோம். அப்போ இனிமேல் இந்த ஃபேனுக்கு அவசியம் இல்லை. ஆ, இந்த ஃபேன் உங்களுக்கு இனி யூஸ் இல்லை, இதான். ஆமாம், யூஸ் இல்லை, அது உங்களோட அபிப்பிராயம். இந்த வைக்கிறது வைக்காது உங்களோட அபிப்பிராயம். சரி 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 சரி, பண்ணிக்கலாம். சரி, ஓகே. உங்களுக்கு மற்றபடி அந்த டீட்டெயில் உங்களுக்கு எது மாதிரி இருந்துச்சு, அந்த வோக்கல் சவுண்டு மெயின், அந்த சென்டர் வாய்ஸ் சவுண்டு அதுதான் மெயின், மெயின். அது அதனோட சவுண்டில் எப்படி இருந்துச்சு, அந்த த்ரோவெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு அந்த அங்கே உள்ள சவுண்டு இங்கே வரைக்கும் வராது, இப்போ கம்பெனி ஸ்பீக்கர் இல்லை, இப்போ உங்கள் ஸ்பீக்கர் பண்ணால் அங்கேருந்து சவுண்டு இங்கே வரைக்கும் வருது. அதனுடைய ஃபுல் எஃபெக்ட் இப்போ இங்கே இருக்குது, கிடைக்குது. ஃபஸ்ட்டில் இதுக்கு முன்னால் உள்ளதுக்கு இப்போ உள்ள எஃபெக்ட் கரெக்டாக இருக்குது. சரி, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.